கொரோனா பெருந்தொற்று காலகட்டத்தில் தடுப்பு நடவடிக்கைகளிலும் மருந்துகள் விநியோக பணிகளிலும் சிறப்பாக பணியாற்றிய பொதுத்துறை நிறுவனங்களுக்கு தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் பாராட்டு தெரிவித்துள்ளார். கொரோனா பெருந்தொற்று காலகட்டத்தில் நாட்டின் பொதுத்துறை நிறுவனங்களின் பங்களிப்பு குறித்த புத்தகத்தை இன்று வெளியிட்ட அவர் ஊரடங்கு காலகட்டத்திலும் அதனைத் தொடர்ந்து தளர்வு நடைமுறைகளிலும் சிறப்பாக பணியாற்றிய பொதுத்துறை நிறுவனங்களுக்கு அமைச்சர் பாராட்டு தெரிவித்துள்ளார். இந்த காலகட்டத்தில் நாடு முழுவதும் தங்கு தடையின்றி சமையல் எரிவாயு விநியோகிக்கப்பட்டதாகவும் 99% மின்சார விநியோகம் உறுதி செய்யப்பட்டதாகவும் 33 மில்லியன் மெட்ரிக் டன் உணவுப் பொருட்கள் நாடு முழுவதும் விநியோகிக்கப்பட்டதாகவும் அவர் கூறினார். 71 கோடி சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளதாகவும் இவற்றுள் 21 கோடி வீட்டு பயன்பாட்டிற்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் தெரிவித்தார். சப்ளை டியூரிங் கோவிட் வாஸ் அட் 99%. தேர் வாஸ் நோ ஃபெயிலியர் அட் ஆல். சோ ப்ரொடக்ஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் கண்டினியூட். ஓஎம்சிஸ், ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் வித் தேர் 24,000 distributors, 6,500 SKO dealers and 71,000 petrol pumps continued to work 24 hours. Goods movement and goods transport was nearly 100%. 33 million tons of food was transported. LPG 71 crore were filled during this refilled. 21 crore given to poor families. Hospitals worth 11. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.